ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய பற்களோட எனாமலை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பற்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40-45 நிமிஷம் ஆகும்போது நிறைய பேத்துக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் பல்லெல்லாம் விழுந்துருத்தி அது எதனால் விழுவுது அப்படின்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. நான் அது ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம பார்த்திங்க அப்படின்னா கூலிங்காக எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்டதுன்னு என்ன பண்ணுறோம், ஒரு கூலிங்கான பச்சை தண்ணி குடிப்போம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம். அந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்மளுடைய பற்களோட எனாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஸ்ட்ரென்த் இல்லாமல் அதனுடைய பற்களை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கேரட்டு பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பற்களோட டீத்தோட எனாமல் எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படின்னு. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த கேரட்டில் என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் ஏ இருக்குதுனால நம்மளுடைய டீத்தோட எனாமலை ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டியான பவுலில் லெமனோட சாறு தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த லெமனோட சாறு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லெமனில் பார்த்திங்க அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளுடைய பர்க்கல் அண்ட் பிரைட் அண்ட் ஒயிட்டாக மாற்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கேரட்டு சின்ன குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எடுத்து இந்த லெமனோட சாறில் நீங்கள் டிப் பண்ணுறீங்க. டிப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டீத்தில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய டீத்தில் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு 10 மினிட்ஸ். இந்த மாதிரி பண்ணதால் உங்களுடைய பற்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காகவும் பிரைட்டாகவும் மாற்றும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணிடுங்க. ப்ரெஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்களே ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய டீத் அண்ட் பிரைட் ஆகிறது, ஸ்ட்ராங் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் ஆகும் உங்களுடைய பற்கள். நம்ம சாப்பிட்ட உடனே கூலிங்காக எதனா குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. சாப்பிட்ட உடனே ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் லைட்டு வார்ம் வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு முயற்சி. நம்ம பற்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பற்கள் ரொம்பவே பிரைட் அண்ட் ஸ்வீட்டாக மாறும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான டிப்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.